ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதன்னா ப்ரிப்பேர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டீமர் அன்பாக்சிங். இந்த ஸ்டீமர் இப்போ இருக்கிற கொரோனா காலத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஷியல் ஸ்டீமர், ஆனா நம்ம இன்ஹேலரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி தரந்து பார்க்கலாம். பாருங்க, இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃபேஷியல் ஸ்டீமர். ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் திறந்தாச்சு. இதுதான் நம்மளோட ஐட்டம். இது என்னது? ஓ, நம்மளோட ஃபேஸ் மாஸ்க். இது வந்து நம்மளோட மூக்கு நாசல் மாஸ்க். இப்படி உள்ள வெச்சிடணும். இதன மிக்ஸி மாதிரி இருக்கு, அது வெளியில நம்ம எடுத்து பார்க்கலாம். எடு 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 எடுத்தாச்சு. ஓகே, அப்புறம் உள்ள என்னெல்லாம் வச்சிருக்கேன்னா, உள்ள ஒரு மெஷரிங் கப்பும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பேப்பரும் வச்சிருக்கேன். அதை நீங்க வெளியில எடுத்து பாருங்க. நான் வந்து அப்புறமா படிச்சுக்கணும், நான் சோ நான் தள்ளி வச்சிடுறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு கை பாயிண்ட் பண்றேன், அதுக்குள்ளதான் நம்ம 50 ml தண்ணி ஊற்றணும். அதுக்கு தான் இந்த மெஷரிங் கப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ள செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிளக் பாயிண்ட் போயிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்க்க இப்போ நம்ம செட் பண்ணி அழகா இருக்குல்ல பார்த்தீங்களா. அங்க வந்து நம்மளோட கண்ட்ரோல்ஸ் இருக்கு, 0, 1, 2 மட்டும் தான் இருக்குது. நம்ம முகத்தை உள்ள வச்சுதான் நம்ம இப்படியே ஆவி பிடிக்கணும். இந்த ஸ்டீமரோட பிரைஸ் வந்து 120,000 இந்தோனேஷியா ரூபியா. பயந்துடாதீங்க, இந்தியன் ரூபீஸ்ல 500 தான் வரும். இப்ப நம்ம பிளக் பண்ணியாச்சு. இப்ப நம்ம தண்ணி ஊத்தி மாஸ்க் போட்டு பார்க்கலாம். இந்த மாஸ்க்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னா பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை திருப்பினீங்கன்னா கொஞ்சமா ஆவி வரும். சின்ன பசங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சமா செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்க நிறைய செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உள்ள 50 ml தண்ணி ஊத்திட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நம்பர் 1ல செட் பண்ணி வச்சிரலாம். 1 வந்து கொஞ்சமா மெதுவா கொதிக்கும். நம்பர் 2ல வச்சோம்னா அதிகமா கொதிக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம உள்ள அந்த மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 வந்துனா நார்மல், 2 வந்துனா ரொம்ப நல்லா கொதிக்கும். இப்போ நான் ஆவி பிடிக்க போறேன். அங்க இருங்க, சூடா வருது, நான் தொட்டு பார்த்தேன். இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ நான் ஆவி பிடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது மூக்கு அடைப்பு இருந்துச்சுன்னா நீங்க தைலம், விக்ஸ், ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். அதுவும் தான் நல்லா இருக்கும். யூஸ்வலா அம்மா வந்து என்ன பெட்ஷீட் கவர் பண்ணி ஆவி பிடிக்க சொல்றாங்க, ஆனா என்னால பொறுத்துக்க முடியல, நான் அப்படியே ஓடிடுவேன். இந்த ஸ்டீமர் ஆவி பிடிக்கிறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ எனக்கு ஸ்வெட்டிங் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டீமர் ஆவி பிடிக்கிறதுக்கே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு ஆவி பிடிக்கிற மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அது உள்ள போட்டு பார்த்துருந்தோம், அதுவும் நீங்க வெறும் தண்ணியில கூட ஆவி பிடிக்கலாம், அதுவும் தான் நல்லா இருக்கும். பாருங்க, என்னோட அக்காவும் பிடிக்கிறாங்க. இந்த ஸ்டீமர் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்பாடா, அம்மா இனிமேல் பெட்ஷீட்குள்ள உட்கார கூப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டீமர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.